ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு வீடியோவில் நாம எதை பற்றி பார்க்க போறோம்னா, ஜிம்முக்குள்ள நுழையும் போது ஒரு சில விதிகள் இருக்குது. அது என்னன்றதை நீங்கள் கட்டாயமாக தெரிஞ்சிக்கிட்டு போகிறது ரொம்பவே நல்லது. அது என்னன்றதை பற்றி தான் நாம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜிம்முக்கு வரும்போது கட்டாயமாக டிஷர்ட், ட்ராக் பேண்ட், அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு வர வேண்டியது முக்கியமான விஷயம். நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் ரொம்ப டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. கால்களில் வலி இல்லாமல் இருக்கிறதுக்காக உடற்பயிற்சியாளர்கள் பரிந்துரைக்கக்கூடிய தரமான ஷூக்களை மட்டும்தாங்க வாங்கி பயன்படுத்தணும். உடற்பயிற்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி 5 நிமிஷம் கட்டாயமாக நம்ம வார்ம் அப் செய்யணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இதனால் உடற்பயிற்சி செய்யறதுக்கு உடலில் இருக்கக்கூடிய தசைகள் ஒத்துழைக்கும். தசை பிடிப்பதுக்கு அப்புறம் தசையில் ஏற்படக்கூடிய கோளாறுகளும் தவிர்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். மூணாவது, அதிகாலையில் உடற்பயிற்சி செய்யும்போது அதிகப்படியான கலோரி எரிக்கப்படுன்றதால உடலுக்கு அதிகமான சக்தி தேவை. வெறும் வயத்தில் பயிற்சிகள் செஞ்சால் உடல் ரொம்பவே சோர்வடைஞ்சு தலை சுத்தல் மாதிரியான பிரச்சனைகள் கூட வரலாம். பயிற்சியை தொடங்கிறதுக்கு முன்னாடி நட்ஸ், அதுக்கப்புறம் பழம் ஏதாச்சும் எடுக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கோங்க. பயிற்சி செய்யும்போது முழுக்க முழுக்க உடலுக்கு தெம்பு தேவைப்படுது. அதனால சோர்வு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நீங்க நல்ல உணவுகளாக தேர்ந்தெடுத்து சாப்பிட்டு உடற்பயிற்சி செய்ய ஆரம்பிங்க. முதல்ல ஜிம்முக்குள்ள போனீங்கன்னா ஃபிட்னஸ் டெஸ்ட் எடுக்கணும். உங்க உடம்போட நெகிழ்வு தன்மை, வலிமை, கார்டியோ உடற்பயிற்சியில் செய்யக்கூடிய திறன், சமநிலை தன்மை, அப்புறம் பிஎம்ஐ மதிப்பு, இது எல்லாமே நீங்க பரிசோதிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உடற்பயிற்சியில் செய்ய தொடங்கணும். ஒவ்வொரு மாசமும் இந்த டெஸ்ட் செய்யறது ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களோட உடம்புல எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குதுன்றதை நீங்க கட்டாயமா தெரிஞ்சுக்க முடியும். அஞ்சாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஷார்ட் டேர்ம்ல நீங்க ஒரு கோலை வச்சுக்கிட்டு அதை அச்சீவ் பண்ணணும்னு நினைக்காதீங்க. குறிப்பிட்ட அளவுக்கு மேல உடற்பயிற்சி செய்யறதுன்றது உடலுக்கும் நல்லது கிடையாது. உடலடியை குறைக்கணும்னா கூட ஒரு மாசத்துக்கு அதிகபட்சமா 5 கிலோ வரைக்கும் தான் குறைக்கணும். நீங்க உடலடியை குறைக்கிறத விட உடல்ல இருக்கக்கூடிய வலிமை தான் முக்கியன்றதை உணரணும். ஆறாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, உடலடியை குறைக்க விரும்புறவங்க அதிகமா கார்டியோ பயிற்சிகளை செய்யறதால உடலடியை குறையும், ஆனா உடம்பு ஃபிட்டா மாறாது, அடிக்கடி சோர்வு ஏற்படும். அதனால 1 மணி நேரம் உடற்பயிற்சியில 40 நிமிஷம் கார்டியோ பயிற்சிகளும் 20 நிமிஷம் வலுவூட்டக்கூடிய பயிற்சிகளும் கட்டாயமா செய்யணும். ஏழாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, உடல் எடையை அதிகரிக்க விரும்புறவங்க 70% வலுவூட்டக்கூடிய பயிற்சிகளையும் 30% கார்டியோ உடற்பயிற்சிகளும் செய்யணும். உடல் எடைன்றது உணவால மட்டும் அதிகரிக்க கூடாது. உடல் ஃபிட்டா இருக்கிறதுக்கு உடல் எடையை அதிகரிக்கணும்ன்றத மனசுல வச்சுக்கணும். அதனால உடல் எடை அதிகரிக்கக்கூடிய உடற்பயிற்சிகளும் நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்று. எட்டாவது, ஜிம்ல உடற்பயிற்சின் போது சிலர் தண்ணி குடிக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப தவறான விஷயம். எப்பெல்லாம் நமக்கு தண்ணி குடிக்கிறோம்ன்ற ஃபீல் ஏற்படுதோ, நாக்கு வளர்ந்து போகுதோ, அப்பெல்லாம் நம்ம தாராளமா தண்ணி குடிக்கலாம். அதே நேரத்தில் உடற்பயிற்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 15 நிமிஷம் கேப் கொடுத்து கட்டாயமா நம்ம தண்ணி குடிக்கணும். உடல் எடை அதிகரிக்கணும்னு நினைக்கிறவங்க, உடல் எடை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க, அதுக்கப்புறம் உடம்ப நல்லா ஃபிட்டா பாடி பில்டர் மாதிரி கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே தாங்களாவே புரிஞ்சுக்கிட்டு புரோட்டீன் ஷேக், இது மாதிரியான சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது. ஊட்டச்சத்து நிபுணர் அவங்களோட ஆலோசனையை பெற்று அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட உடம்புக்கு என்ன மாதிரியான புரோட்டீன் ஷேக், என்ன மாதிரியான சப்ளிமெண்ட் எடுக்கணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்க தான் செய்யுது, அதில் ஃபேக் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. அதனால கட்டாயமா நம்ம ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸா தேர்ந்தெடுத்து வாங்குறது ரொம்ப நல்லது. இதுதான் நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. பத்தாவது முக்கியமான விஷயம் என்னன்னா, உடற்பயிற்சி மையத்தில் இருக்கக்கூடிய மற்றவங்களை பார்த்து அளவுக்கு அதிகமாக உடம்பை வருத்தி நம்ம பயிற்சிகளை செய்யக்கூடாது. வலி ஏற்படாத அளவுக்கு உடற்பயிற்சியாளர் என்ன சொல்றாரோ அது மாதிரி படிப்படியாக தான் நம்ம ஒவ்வொரு பயிற்சியாக செய்யணும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு 60 நிமிஷத்துலேருந்து 90 நிமிஷம் உடற்பயிற்சி செய்யறதே போதுமானதாக இருக்கும். 11வது முக்கியமான விஷயம் என்னன்னா, காலை உணவு கட்டாயமாக தவிர்க்கக்கூடாது. எந்த நேரம் வேணுமானாலும் ஒர்க் அவுட் செய்யலாம், ஆனால் சாப்பிட்டு 2 மணி நேரம் கழிச்சு தான் உடற்பயிற்சி செய்யணும். உடற்பயிற்சி செய்யும் போது வயிற்று காலியாக வச்சிருக்கூடாது, அதே சமயம் வயிறு நிரம்பியும் இருக்கக்கூடாது அப்படின்றத நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். 12வது முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒர்க் அவுட் செய்யும் போது எந்த விதமான சிந்தனைகளுக்கும் நீங்கள் இடம் கொடுக்காம மனசை ஒருநிலைப்படுத்தி ஈடுபாட்டோட செஞ்சாதான் நீங்கள் நினைச்ச இலக்கு அடைய முடியும். 13வது முக்கியமான விஷயம் என்னன்னா, உடல் எடையை குறைக்க விரும்புறவங்க எவ்வளோ தூரம் உடற்பயிற்சி செய்கிறோம் அந்த அளவுக்கு மட்டும்தான் உடல் எடையை குறைச்சா போதுமானது. உடற்பயிற்சி செய்யாமல் டயட்டை மட்டும் ஃபாலோ பண்ணுறதுன்றது உடலை பலவீனமாக்கும். அதனால உடற்பயிற்சி, உணவு கட்டுப்பாடு, இது ரெண்டுமே முக்கியமான ஒன்று. 14வது முக்கியமான விஷயம் என்னன்னா, வாரம் ஒரு நாள் கட்டாயமாக உடற்பயிற்சிக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். தசைகளுக்கு ஓய்வு கொடுத்தா மட்டும்தான் அடுத்த வாரம் நாம உடற்பயிற்சி செய்யறதுக்கு நம்மளோட உடலுக்கு தேவையான ஆற்றல் கிடைக்கும். அதே நேரத்தில் அந்த அளவுக்கு ஒரே நாளில் உணவு கட்டுப்பாடுகளையும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணுறது ரொம்ப நல்லது. கடைசி முக்கியமான விஷயம் என்னன்னா, உடற்பயிற்சி எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா தசைகளோட சுருக்கத்தை சரிப்படுத்தக்கூடிய சில எக்ஸசைஸ் நம்ம செஞ்சாகணும். 3-5 நிமிஷம் வரைக்கும் இந்த பயிற்சியை நம்ம செய்யறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலயும் நம்ம ட்ரைனரோட அட்வைஸின் பேரில் கரெக்டான பயிற்சிகளை செய்யறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த வீடியோவில் நாம பார்த்த இந்த 15 ரூல்ஸையும் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயமா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை அச்சீவ் பண்ண முடியும். உடம்பு ஃபிட்டா கொண்டு வந்து நல்ல ஒரு மசிலான பாடியை கொண்டு வரதுக்கு இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருக்கக்கூடிய ரெகுலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இது மூலமா நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.